வணக்கம். இன்றைய காணொலி என்னென்னா, கருவேப்பிள்ளையை கெடாமல் ஆண்டுகளானாலும் பாதுகாத்து சமையலுக்கு பயன்படுத்துவது எப்படி என்பதை பற்றி தான். முதலில் கருவேப்பிள்ளையை நன்றாக இதுபோல் உருவி வைத்துக்கொண்டு அதை கழுவி சொட்டு தண்ணி இல்லாமல் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அடுப்பில் எண்ணெய்ச்சட்டியை வைத்து சட்டி சூடியேறிய பின் எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கொள்ளலாம். அந்த கருவேப்பிள்ளை பொறித்து மிச்சம் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் திறப்பிறகு அந்த உணவுப் பொருளை தாளிக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த எண்ணெய் மிகவும் சுவையாகவே இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் நன்கு சூடியேறிய பின் சுத்தம் செய்த கருவேப்பிள்ளை எடுத்து எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த கருவேப்பிள்ளை பொரிந்து வர வேண்டும். அந்த கருவேப்பிள்ளையில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் காஞ்சிருக்கணும், ஆனால் அந்த கலர் பச்சையாகவே இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த இஞ்சி போன மாதிரி வர வரைக்கும் பொறிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கருவேப்பிள்ளை பொரியது நின்றுச்சு, இதான் சரியான பதம். இந்த கருவேப்பிள்ளோட கலரும் பச்சையாகவே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எடுத்து என்ன செய்யணும், வடித்தட்டு உள்ள ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை கொட்டணும். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கணும் அந்த எண்ணெய் வடிகிறதுக்கு. மீதம் உள்ளதையும் இது போல் அடுத்தடுத்து போட்டு நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பொறிக்கும் போதே பாருங்கள் அந்த கலர் மாறாம் பச்சையாகவே இருக்குது. மிச்சம் உள்ளதையும் இது மாதிரி போட்டு ரெண்டு முறை மூணு முறை பொறிச்சு எடுத்துக்கணும். அந்த கலர் மாறாமல் இருக்கணும் பார்த்தீங்களா. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட சுவை மாறாமல் இருக்கும், சமைக்கும் போது வாசனையாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, பொறிச்சது வந்து என்ன மாதிரி சத்தம் வருது. இந்த பொறப்புறம் சத்தம் கேட்டால் தான் அரைக்கிறதுக்கும் நல்லா மிஷினில் அரைக்கும், உங்களுக்கு நல்லா விழுதாக கிடைக்கும். இதை நல்லா ஆற வச்சுக்கணும். இப்போ ஆற வச்சதும் பாருங்கள், இப்போ எடுக்கிறேன் எப்பயும் பொறப்புறம் சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ ஆறின பிறகு தான் நீங்கள் அது மிஷினில் போட்டு அரைக்கணும். இப்போ கீழே பாருங்கள், அதில் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ எண்ணெய் வடிஞ்சு தான் நீங்கள் மிஷினில் போட்டு அரைக்க முடியும், சரியா. மிஷினில் போட்டு அரைச்சதை இந்த மாதிரி நான் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா விழுதாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த விழுது வந்து என்ன செய்வோம், அதுக்கு மேலே அந்த பொறிச்ச எண்ணெய் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை நீங்கள் நல்லா மேலே ஊற்றி ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஊறுகாய்க்கு போடுறோம் இல்லையா, பாதுகாக்க அதேமாரி எண்ணெயை ஊற்றி இதை மாதிரி கொஞ்சம் கிண்டி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் எண்ணெய் மேலே நிற்கும், அந்த அரைச்ச பவுடர் வந்து கீழே தான் இருக்கும். அதன் பிறகு இதை நீங்கள் நல்லா மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சமைக்கும்போது கருவேப்பிலைக்கு பதிலாக அந்த பொடியை சிறிதளவு சேர்த்துக்கொள்ளலாம். நாம் உண்ணும் உணவுலேயே உடலுக்கு கெடுதல் தராத ஊட்டச்சத்து நிறைந்த உணவுனா இந்த கருவேப்பிள்ளையை சொல்லலாம். ஆகவே தான் இந்த கருவேப்பிலையை எப்படிலாம் சமைச்சு எப்படிலாம் உணவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பல தேடுதலில் கண்டறியப்பட்ட கருவேப்பிலை சமையலில் இதுவும் ஒன்று. உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.